யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகும். ஏன்னா நம்ம கடைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கஸ்டமர்ஸ் ஃபுல் ஜாஸ்தி இருக்குது, ஃபுல்லாக பசங்க தான். இப்போ இந்த மாதிரி தான் மாடல். ஆமாம், நம்ம கடைக்கு மேட்டுப்பாளையம், பொள்ளாச்சி, ஊட்டி, குடும்பலப்பேட்டை எல்லாருமே நம்மளுக்கு வருவாங்க, பசங்க எல்லோரும் வருவாங்க. இதில் ஒயிட் இருக்குது, உங்களுக்கே வேற லெவலில் செமையாக இருக்குங்க. ஒரு ஒரு லுக்கு கிடைக்கிது அந்த காலில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுமே வந்து சுகர் வளர்க்குறதுக்கே செமையாக இருக்குது. வெயிட்லெஸ்ஸு நம்ம நடந்தோம்னா வந்து அந்த ஃப்ளெக்சபிள்லாம் நல்லா இருக்குது. எது ட்ரெண்டோ அதை மட்டும் தான் நாங்கள் பார்த்து பண்ணுவோம். ஷூஸ்லேருந்து ஸ்லிப்பர்ஸ்லேருந்து உங்களுக்கு என்ன ட்ரெண்டோ அதை மட்டும் தான் நாங்கள் கொடுப்போம். ட்ரெண்டிங் மட்டும்தான், ட்ரெண்டிங் எல்லாம் அப்டேட், ட்ரெண்டிங் எல்லாமே கொடுத்துருவோம். அதே மாதிரி வெளியே இருக்கிற மாடல் நம்மகிட்ட இருக்காது. அப்படி நம்ம கொடுக்குற மாடல் வெளியே இருந்தாலும் நம்ம கொடுக்குற ரேட்டுக்கு யாருனாலையும் தர முடியாது. ஓகே, அதுக்கு நான் சேலஞ்சு. ஹெவி யூஸ் ஆகட்டும், லைட் யூஸ் ஆகட்டும், ரெண்டுக்குமே வந்து தாங்கும். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் தான், நீங்கள் அதே டைப் தான், ஃபேப்ரிக் டைப்பு, இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் தான். நீங்கள் எப்போ போட்டாலும் எப்போ யூஸ் பண்ணாலும் அப்படியே தான் இருக்கும், எந்த ஒரு இது வராது. நீங்கள் தண்ணியில் ரஃபீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெண்டாக வந்திருக்கு, எல்லாமே விலை கம்மி தான். அப்புறம் பசங்க வயசு பார்த்தீங்கன்னா எல்லா பசங்களுக்கும் எப்படி டேஸ்ட் இருக்கோ அந்த டேஸ்ட்டு ரிச்சாகவும் இருக்கும், யூனிக்காகவும் இருக்கும். பசங்க வந்து ஃபோனில் வச்சு தேடிட்டு வருவாங்க, இது கிடைக்கும் போது கிடைக்குமா இருக்கும். ஆனால் அது நம்மள்ட்ட கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா ட்ரெண்டிங் கேட்டு கிடைக்கிறது. நம்மள்ட்ட கஸ்டமர் வந்துட்டாங்க அப்படின்னா வேற எங்கேயும் போக மாட்டேன். நம்ம கஸ்டமர்ஸ் தான் நம்மளுக்கு வந்து எப்பயுமே, ஏன்னா ஒரு ஈர்ப்பு. ஆமாம் ஆமாம் ஆமாம், அவங்க கஸ்டமர்ஸ் என்ன கேட்குறாங்க நான் அதை கொடுத்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் எங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாமே நல்ல ஷூ தான், செலக்டிவ் பீஸ் மட்டும் தான் வைப்பேன். அது இருந்தால் தான் பசங்களுக்கு பிடிக்கும். அதை என்ன வச்சுட்டு கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு, நிறைய கலர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. யூனிக்கான கலர்ஸ் வந்து மத்தவங்க போட்டிருப்பாங்க, ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி தான் நம்ம போட்டுட்டு போறோம், போட்டுட்டு போகணும்னு நினைப்போம். நம்ம மத்தவங்க போடுறது நம்ம டிஃபரெண்டா பண்ணணும்னு ஆசைப்படுவோம். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இது கண்டிப்பா இது வந்து யூஸ் ஆகும். சூப்பரா இருக்கு, ஷூவு சூப்பரா இருக்கு. மேக்ஸிமம் பாருங்க, இந்த மாதிரி ஃப்ளெக்சபிள் எல்லாமே நல்லா தான் இருக்கு. இந்த பீசஸ் எல்லாமே நல்லா ஃப்ரீக் லுக் கிடைக்குது, சூப்பர் ஃப்ரீக் லுக்கில் இருக்கு. இந்த ஷூ போட்டால் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு போட்டிருக்கேன். காலோட அந்த ஃப்ளெக்சபிள் நம்ம எனக்கு வைக்கும் போதே வந்து ஒரு வழி இல்லை, நல்லா இருக்கும். ஷூ ஃபுல்லாக வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அதில். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வந்து ஒரு டக் அவுட் ஷூஸ் அப்படிங்கிற ஒரு ஷூ ஷோரூமுக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்மியான ப்ரைஸஸில் கொடுத்துட்ருக்காங்க, எல்லா பிராண்டுமே இருக்கீங்க. உங்களுக்கு எல்லா மென்ஸ் ஆக்சஸரீஸ் எல்லாமே இருக்குது, வாட்சு, கேப்பு, ஷூஸு, சாக்ஸு, அப்புறம் வந்து இந்த மாதிரி செருப்போட மாடலில் வந்து ஒரு நாலஞ்சு செப்பல்ஸ் எல்லாம் இருக்குது, பெல்ட் இருக்குது, அப்புறம் கைக்கு போடுற அந்த செயின், இந்த கழுத்தில் போடுறது, அப்புறம் டேகு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இதில் மெயின் ஸ்பெஷல் என்னனு சொல்லி கேட்டிங்கன்னா, வெளியே நீங்கள் ஷோரூமில் வந்து இந்த அடிடாஸ் பூமா நைக் இந்த மாதிரி ஷூஸ் எல்லாம் நீங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அங்கே விலை வந்து கூட சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டே கிடையாது. அதே மாதிரி இருக்கிற பிராண்டட் பீஸ் எல்லாமே வந்து இங்கே ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டில் கொடுக்குறாங்க, நல்ல லைஃப் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விப்பட்டேன். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து நம்ம கடைக்குள்ளே வந்தாச்சு. இப்போ என்னென்னா வந்து நம்ம இந்த கடை ஓனர் இருக்காரு, நம்ம யங்ஸ்டர் தான், அவரும் நல்லா பேசுவார் நம்மள்கிட்ட. நான் அவர்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் கேட்குறேன், நான் சொல்கிற விட அவர் சொல்லுவார், அது சூப்பராக இருக்கும். கேளுங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசம் பஸ் ஸ்டாப்பில் பஸ் விட்டு இறங்கணும்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பிக் பாஸ் துணி கடை இருக்கும். அந்த காம்ப்ளெக்ஸ் கூட நம்ம கடை HR காம்ப்ளெக்ஸ். அதுக்குள்ளே வந்தீங்கன்னா 7வது கடை நம்ம கடை. நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் ஷூஸு, பிராண்டு ஷூஸு, அப்புறம் செப்பல்ஸு, ஸ்லிப்பர்ஸு, வாட்சு, அக்சசரிஸ் ஐட்டம், மென்ஸுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். எல்லா ஐட்டமே பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வெளியே 3500-4000 ரூபாய்க்கு வாங்குற ஐட்டம் எங்கிட்ட எல்லாமே வெறும் நீங்கள் வெளியே வாங்குறத விட 1400-1800-850 ரூபா நம்மகிட்ட இருக்கும். வெளியே வாங்குற பிரைஸ்லேருந்து நம்மகிட்ட எப்பயுமே பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். கம்மியாக தான் இருக்கும். எதனால் வந்து இப்போ நீங்கள் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்க? ஏன்னா இவ்வளோ நல்லா குவாலிட்டி பீசஸாக இருக்குது. இப்போ ஏன் இந்த அளவுக்கு நீங்கள் கம்மியாக கொடுக்குறீங்க? அதாவது சில காரணங்கள் ஏதாவது இருக்குங்களா? நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் பார்த்தீங்கன்னா பசங்க தான், பசங்க தான் ஃபுல் கஸ்டமர் இருக்கிறனால பசங்களை பொறுத்தளவுக்கு பட்ஜெட் வைஸ் தான் வருவாங்க. ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் சரி, எந்த நார்மல் வேறு இருந்தாலும் சரி, காலேஜுக்கு பாய்ஸாக இருந்தாலும் சரி, எல்லா பட்ஜெட் வைஸ் வரும்போது நம்மளும் அந்த ஃபீல்டு வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய இதுக்காகவே நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஸ்பெசிஃபிக்காக நம்மள்கிட்ட நம்மளால் எவ்வளோ கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். குவாலிட்டி ஷூ, இம்போர்ட்டட் ஷூஸ் இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணிட்டு? ஆமாம், இதுதான் பண்ணிட்டு. இப்போ எங்கள் கடை வச்சு எத்தனை நாள் ஆச்சு? இங்கே கடை வச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 இயர் ஆச்சு. பரவாயில்ல. ஆமாம், 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் நாங்கள் கையில் வச்சு பண்ணிட்டுருக்கோம். இப்போ தான் நாங்கள் கடை மாதிரி எடுத்து ஷாப் எல்லாமே வந்து வந்துருக்குங்களா? ஆமாம், தீபாவளி ஃபுல்லாக இறக்கியிருக்கோம். இப்போ நார்மலாக உங்கள்கிட்ட இருக்கிறது நல்ல நல்ல ஷூஸ் அதெல்லாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மக்கள் எங்கள் எங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாமே நல்ல ஷூ தான். செலக்டிவ் பீஸ் மட்டும் தான் வைப்பேன். சூப்பர். அது இருந்தால் தான் பசங்களுக்கு பிடிக்கும். அதை என்ன வச்சுட்டு பண்ணி தான் கொண்டு? ஆமாம் ஆமாம், கொண்டு வரதே நான் சசி மாதிரி கொண்டு வரேன். ஓகே ஓகே ப்ரோ. இப்போ சூப்பர் சொல்கிறீங்க. இப்போ என்னன்னா சில மாடல்ஸ்லாம் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், அதை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா மக்களுக்கு தெரிஞ்சு. ஓ, கண்டிப்பாக கண்டிப்பாக. ரிபோக், ரிபோக் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்க, ஃப்ளெக்சிபிள் ஷூவு. இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் உங்கள்கிட்ட 650 ரேஞ்சு தான் வரும். உங்களுக்கு 650-600 ரேஞ்சு தான் வரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மோல்டிங் பேஸ்டிங்கு. கிட்டத்தட்ட 1 இயர் 1.5 இயர் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரெஃப்யூஸ் பண்ணலாம், தண்ணியில் எல்லாம் போட்டு. இது வெளியே இதே மாதிரி மாடலில் ரீபுக்கில் வந்து ரீபுக் ஷோரூமில் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மெட்டீரியல்லே எவ்வளோ சொல்லுவாங்க? நார்மல் செப்பல் கடையில் விற்பாங்க. நார்மல் செப்பல் கடையில் பார்த்தீங்கன்னா 750-850 கொடுப்பாங்க. அந்த ரேஞ்சு 750-850 கொடுப்பாங்க. 200 ரூபீஸ் கம்மியாக, நம்ம 200-250 கம்மியாக தான் இருக்கும். ஓகே, இது மேக்ஸிமம் ஃபிக்ஸ்டு இல்லை, மேக்ஸிமம் உங்கள்கிட்ட கம்மி பண்ணி வாங்கிக்கோ. 650-600 பசங்க வயசு நிறைய, ஒரு மாதிரி ஒரு 4-5 பீஸ் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் பார்த்து டிஸ்கவுண்ட் பண்ணி நம்ம ஃபுல் டிஸ்கவுண்ட் பண்ணி தரும். ஓகே, சூப்பர். அடுத்து நீங்களே சொல்லுங்கள். அது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேன்ஸு டைப்பு, சிபிஎம் பிராண்டு. இது சைனீஸ் ஐட்டம் தான். இந்த சைனீஸ் ஐட்டமும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா 1 இயர் 1.5 இயர் போடலாம். கலர்லாம் எது பரவாயில்ல, மெட்டீரியல் ஃபேப்ரிக் மெட்டீரியல் தான். நீங்கள் 1.5 இயர் 1.5 இயர் 2 இயர்ஸ் பக்கம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். வாஷபிள் இது பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு 650 தான். வெளியே வாங்குற மாதிரி இருந்தால் வெளியே வாங்குற மாதிரி இருந்தால் 900-1100 ரூபா வரும். ஓகே, அப்போ நம்மள்கிட்ட எப்பவுமே கம்மி தான், நம்மள்கிட்ட கம்மி தான், நம்மள்கிட்ட கம்மி தான். இதுவும் பார்த்தீங்கன்னா அதே தான், ஸ்னீக்கர்ஸு கிரேப்ஸ் சொல்லும்பாங்க. இது பார்த்தீங்கன்னா 1 இயர் 1.5 இயர் போடலாம். மெரூன் கலர் ஸ்னீக்கர்ஸ் டைப் மாடல். இதுவும் பார்த்தீங்கன்னா 1 இயர் 1.5 இயர் போடலாம். தண்ணியில் போட்டுக்கலாம், வாஷபிள். இது வந்து பார்த்தீங்கன்னா இது சேம் ஷூ தான், ஃபேன்சி ஷூஸு. எல்லா காஸ்டியூமும் நீங்கள் போடலாம், கேஷுவலுக்கு எல்லாத்துக்கும் போடலாம். பிளாக் பேண்ட்டு, எல்லோ கலர் ஷர்ட்டு, ஒயிட் ஷர்ட்லாம் போட்டால் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஓரம் ஃபேஷன் இந்த மாதிரி தான் போகும். இப்படி தான் ட்ரெண்ட் உங்களுக்கு ஃபேஷன். பிள்ளைங்க ஃபேஷனு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்க் சோல், நார்மல் ஷார்க் சோலு. இது நம்மள்கிட்ட வெறும் 550 தான். வெளியே வாங்குற மாதிரி உங்களுக்கு 750-650 தருவோம். 750-850 வரும். இது வந்து ஒயிட் ஐநெக்கு, மோஸ்ட்லி பசங்க எல்லாம் யூஸ் பண்றது. இது வெறும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 750 ரூபீஸ். இது வெளியே வந்து பார்த்தீங்கன்னா 1100-1850 ரூபா வரும். எந்த விதமான எதுவுமே ஆகாது. சோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடும். நம்ம கடை ஸ்பெஷலிஸ்ட் அப்படிதான் சொல்லிருங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மோல்டிங் ஸ்டோல் தான். ஃப்ளெக்சிபிள் பண்ணிக்கலாம், வாஷ் பண்ணிக்கலாம், ரஃப்யூஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம், எதுவுமே ஆகாது. இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற யூஸ் பொறுத்து 1.5 இயர் 2 வருஷம் போடலாம், தாராளம் போடலாம். வெறும் 750 தான். இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் ஐட்டம். இது இம்போர்ட்டட் ஷூவு. இந்த ஷூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோல்டிங் டைப்பு, ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணலாம், கேஷுவலுக்கு இது யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி வேர். இந்த ஷூ வந்து பார்ட்டி வேர். இது நீங்கள் ரெகுலராக வந்து ஏதாவது ஃபங்க்ஷனு, ஃபேன்சியாக ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். இந்த ஷூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா 3600 ரூபா வரும். நம்மள்கிட்ட டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து ஆஃபர் ப்ரைஸ் வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1300 ரூபா இந்த ஷூ. 1300 ரூபா. இது வந்து சுப்ரீம் பிராண்டு, இம்போர்ட்டட் ஷூஸ். ஓகே, நல்லா இருக்குது ஷூ. ஃபுல் மோல்டிங், ஃபுல் மோல்டிங்கு, மோல்டிங் டைப்பு, பேஸ்டிங், ஹேண்ட் பேஸ்டிங்கில். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே வந்து 1700-2000 ரூபா வரும். பிளாக் சைடு சோல், பிளாக் சைடு சோல். நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1600 ரூபா தான்.
$5,000 பசங்க எல்லாரும் யூஸ் பண்ணுறது தான். இப்போ ஃபேன்சி ட்ரெண்டாக போயிட்டு இருக்கிற ஐட்டம் வாஷபிள் தான், வாஷபிள் தான். 1 இயர், 1.5 இயர், 2 இயர்ஸ் பக்கம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு, யூஸ் பண்ணுற பொறுத்து நீங்கள் 5 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இது வந்து கலர் டல் ஆகுமா? கலர் டல் ஆகாது, எதுவுமே ஆகாது. ஃபேப்ரிக் ஐட்டம் இது, இந்த கப்பு பார்த்தீங்கன்னா தொங்கி போகும் அப்படிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் இப்போ போடுறீங்களா, புதுசாக இப்போ போடுறீங்க, நீங்கள் எப்போ போட்டாலும் இதே ஃபிட்டிங் தான் இருக்குமே தவிர வேறு ஃபிட்டிங் லூஸ் ஆகாது. பார்த்தீங்கன்னா அடிடாஸ் எஸியோட காப்பி மாதிரி வரும் உங்களுக்கு. இது இம்போர்ட்டட் ஷூ தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மோல்டிங்கு எல்லாமே இருக்குது. இது வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம். வேலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இது வெளியே வந்து விற்கிற வேலை பார்த்தீங்கன்னா 1,200-2,200 பக்கம் இது விற்பாங்க. நம்ம வெறும் 850 கொடுத்துட்ருக்கோம். கம்மியாக தான் கொடுக்குறோம், 850 ஒன்லி. இப்போ நீங்கள் கம்மி பண்ணுவீங்களா, இதுக்கும் கம்மி பண்ணுவீங்களா? இதுக்கும் கம்மி பண்ணுவோம் நாங்கள், டிஸ்கவுண்ட் பரிசு வேணாலும் கம்மி பண்ணுவோம். அதாவது யூடியூப் சேனலில் வந்தேன்னு சொன்னால் கம்மி பண்ணிடுவோம். கண்டிப்பாக உங்கள் ஆஃபர் இருக்குங்களா? ஆஃபர் கொடுத்துடலாம். சரி, ஓகேங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 650-550 தான் வரும். இந்த ஷூ வந்து 550 தான் வரும் உங்களுக்கு. சும்மா நார்மலாக அந்த வாட்டர் நார்மலாக ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணலாம். வெயிட்லெஸ்ஸு இதிலே ஃப்ளோரசன் கலரில் பார்த்தீங்கன்னா க்ரீனில் உங்களுக்கு ஃபிலான் போட்ட மாதிரி வந்திருக்கும். இது வெளியே பார்த்தீங்கன்னா 2,200-1,800 வரும். நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1,300-1,500 தான். வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுமா? நைட் டைம் ரெஃப்ளெக்ட் ஆகும் கண்டிப்பாக. இந்த கலரே ரெஃப்ளெக்ட் தான் ஆகும், அப்படியே தெரியும் ரெஃப்ளெக்ட் ஆகும். இந்த கலர் ரெஃப்ளெக்ட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஐநெக், நைக்கியில் வந்து ஐநெக், இது ரெஃப்ளெக்ட் ஆகும் உங்களுக்கு. இதெல்லாமே உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். இந்த ஐட்டம் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 900-900 ரெஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சு தரேன், பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் நைட் டைம் ரெஃப்ளெக்ட் ஆகும் இந்த ஷூஸ். இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி நம்ம எடுத்தது ஷூஸ் வந்து நைட் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஷூஸ் தான். இந்த ஷூ பார்த்தீங்கன்னா ரெஃப்ளெக்ட் ஃபுல்லாக நீங்கள் மோல்டிங் டைப் தான் உங்களுக்கு இருக்கும். ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணலாம். வெயிட்லெஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 350 தான். ஆமாம், அந்த அளவுக்கு அந்த மெட்டீரியல் நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா 550 வருது. இது லோ ரேஞ்சில் பசங்க எதாவது கேட்டாங்கன்னா அடிடாஸ் மாடல். இது வெறும் 550 தான். அடிடாஸ் மாடல் சூப்பர், சேம் அது கிடையாது, சும்மா அது மாடல். இது வந்து பாத்தீங்கன்னா 550 சூப்பர் லுக்கா இருக்கு, ஆரஞ்சு கலர்ல. அதாவது இந்த மாதிரி சில சில பேர்த்துக்கு சில டேஸ்ட்லாம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரஞ்சு, இந்த எல்லோ, இந்த மாதிரி சில ஃப்ரீக் மாடல், இதெல்லாம் ஃப்ரீக்கர்ஸ் போடுற மாதிரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்பவே கம்மியாக தான் கொடுக்குறாங்க. ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். இது நீங்கள் வெளியே வாங்குற ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ வருது? 750-650 வரும் வெளியே. வெளியே நம்மள்ட்ட எவ்வளோங்க? நம்மள்ட்ட 550. 550 தான், கம்மியாக கம்மியாக சொல்கிறாரு. இனிமேலும் நீங்கள் ஒரு 4-5 பேர் வந்து ஷூவெல்லாம் பர்ச்சேசிங் பண்ணிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா உடம்புக்கு கம்மி பண்ணி தரதுக்கு சான்சஸ் இருக்குது. அது நீங்கள் யூடியூப் சொல்லிட்டு வந்தீங்கன்னா வந்து இது ஆஃபர் தருவங்க சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக கொடுத்தாலும், கண்டிப்பாக கொடுத்தாலும் வந்து மெயின் பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா சாக்லேட் கலரு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ப்ரௌன் கலர் சாக்லேட் கலர். இது பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் ஷூ தான். இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து 1,500-1,200 வரும். நம்மள்கிட்ட வெறும் 850 தான். இந்த ஷூ வந்து 850 தான், கம்மி தான் உங்களுக்கு. அதே மாதிரி சூப்பராக இருக்குது. இந்த ஷூ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே 1,850 ரூபாய்க்கு விற்கிறாங்க, நம்மள்கிட்ட வெறும் 850 ரூபா. Y8 வந்து உங்களுடைய பிராண்டடுங்களா? இல்லை, அது வந்து எல்லாமே இம்போர்ட்டட் ஷூஸ் தான். இதுவும் இம்போர்ட், இதில் வந்து ரெண்டு கலர் வரும். ஃபிளெக்சபிள், ஃபுல் ஃபிளெக்சபிள், நல்லா இருக்குது. இது பசங்க ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது தான். எல்லாமே நல்லா இருக்குது, சொல்கிறதுக்கு ஒரு குறையும் இல்லை. எல்லா ஷூமே சூப்பராகவே இருக்குண்ணா. சோல் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆலன் சோலியில் பார்த்தீங்கன்னா செமி ஃபார்மல். இது செமி ஃபார்மல், செமி ஃபார்மல் ஆலன் சோலி மாடல். ஆஃபீஸ் ஷூ வந்து ஃபார்மல் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இது கேஷுவலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். கேஷுவலாக போடலாம், நீ ஃபார்மல்ஸும் போடலாம், செமி ஃபார்மல். எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிற மாதிரி போடலாம். ரெண்டு டூ கலர்ஸ் இருக்குது. சைஸஸ் எல்லாமே, சைஸஸ் எல்லாமே, எல்லா இதுக்குமே சைஸ் சைஸ் எல்லாமே, சைஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது நம்மள்ட்ட எப்பயுமே. இப்போ வந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ரெண்டு தான் கேஷ், இது வந்து கேஷுவல் ஃபார்மல் ரெண்டுமே போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 650 தான் வரும். ஓகே ஓகே, 650 தான். 650 பிராண்டடுங்களா? இது இம்போர்ட்டட் ஷூ தான், எல்லாமே இம்போர்ட்டட் தான், எல்லாம் இம்போர்ட்டட் தான் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா பிளாக் வரும். இது 650 வரும் உங்களுக்கு. 650 வரும் இது உங்களுக்கு. வெளியே வந்து பாருங்க, 700-750 ரூபாய்க்கு விற்பாங்க. நம்ம எல்லாம் கம்மியாக தான் கொடுத்து, ஆமாம் கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கோம். நல்லா இருக்குது ஷூ. வெயிட்லெஸ்ஸு போட்டோம்னா தெரியும், சூப்பராக இருக்கும். இப்போ சாதிக்கு ஒரு சூப்பர் லுக் இருக்குது எனக்கு அது போட்டதில்ல. அதோட இந்த கிளாஸு, அந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கலர்ஸ் வச்சுருக்காங்க. இதில் நான் அப்படியே போட்டிருந்த ரெட்டு, இது வந்துட்டு ப்ளூ கலரு, இப்போ இந்த மாதிரி பிளாக்கு, பியூர் பிளாக் இருக்குது. நிறைய வெரைட்டிஸ், நிறைய கலர்ஸ் நிறையா இருக்குது. இது வந்து நம்ம பார்க்கறத விட நம்ம வந்து போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ அந்த மாதிரி போடும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லுக்கு உங்களுக்கு அது கிடைக்கும்.
இது மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு, நிறைய கலர்ஸ்ல வச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் இம்போர்ட் ஷூ தான். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 850 மாடலுங்களா? ஆமா ப்ரோ, ஃபுல்லாக எலாஸ்டிக், எல்லாம் இம்போர்ட் ஷூ தான். நீ வெளியே சான்ஸே கிடையாது. நம்ம கொடுக்குற ரேட்டுக்கு யாரும் வெளியே கொடுக்க முடியாது. நம்ம வச்சுக்கிற மாடல் யாருக்கு வச்சிருக்க முடியாது. ஃபிளெக்சபிள் உண்மையுமே எல்லாம் இந்த எல்லாம் இந்த ஷூவும் போட்டு அது இதுவும் போட்டு அது ஃபிளெக்சபிள் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே வந்து ஒரு ஒரு ஃபிளெக்சபிள் மாதிரி தான் இருக்கு. நடத்த எலாஸ்டிக் மாதிரி இந்த எல்லாம் மோல்டிங் மாடல் ஃபேண்ட் போடும் பார்த்தீங்களா, பென்சில் ஃபிட் அந்த மாதிரி ஒரு மாடல் ஸ்ட்ரெச்சபிள் ஸ்ட்ரெச்சபிள் மாடல் தான் இது. எல்லாமே அப்படி தான் உங்களுக்கு இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெட்டு, இது ஃபுல் ரெட்டில் இருக்குது. ஆமாம், இது ஃபுல் ரெட்டு. அதில் வந்து ஆமாம் சுப்ரீம் பிராண்டு. அது பார்த்தீங்கன்னா 1 year 1.5 year யூஸ் பண்ணலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஷூ தான். இதில் வந்து 2 colors. இது நம்மள்ட்ட 850 வெளியே 2200 வெளியே. சூப்பர் சூப்பர், ரொம்பவே கம்மியாக கொடுத்துட்டு இருக்கு. நம்ம அதனால நம்ம தான் அதாங்க ஸ்பெஷலிஸ்ட். இது உங்களுக்கு 850 தான், சுப்ரீம் பிராண்டு. உள்ள சோல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு சூப்பராக இருக்குது. இதுவும் போடுறதுக்கு சூப்பராக இருக்கும். எல்லாமே வந்து ஃப்ளெக்சபிள் தான் வச்சுருக்காங்க. இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட் ஷூ தான், நம்மள்ட்ட வெறும் 850 தான் இது. ஓகே, இது ஜிப் எப்படி போட்டுக்கலாம்? ஆ, ஜிப் எப்படி போட்டுக்கலாம். ஓகே ஓகே, இந்த மாதிரி ஒரு லேட்டஸ்ட் மாடல் நினைக்கிறேன். இது குவாலிட்டி நல்லா இருக்கும். குவாலிட்டி சில பேர் பார்த்தாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக விட மாட்டாங்க. ஏன்னா சில உங்களுக்கு சில டேக்ஸ்லாம் இருக்கும், அது ஃப்ரீக்காக இருக்கிறவங்க, இந்த டான்சர்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி வெளியே போகிறவங்க, மாலுக்கு இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போகிறவங்க, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து போட்டுட்டு போனீங்கன்னா $250 அடிடாஸ் மாடல். இது வெறும் 250 தான் உங்களுக்கு. அடிடாஸ் நிறைய கலர்ஸ் இருக்குது அதில். அடிடாஸ் ஒரிஜினல் பிராண்டட் தான், அடிடாஸ் இது போட்டிருக்காங்க எல்லாமே. அந்த ஃப்ளெக்சபிள்லாம் மிஷின் மோல்டிங். ஆமாம், இது இது வந்து அதுவும் நல்ல ஐட்டம் தான். தண்ணி போட்டாலும் போகாதுங்களாமா? மோஸ்ட்லி கோயம்புத்தூரில் எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. அப்படி கிடைச்சாலும் பார்த்தீங்கன்னா 500 ரூபா 550 ரூபா 600 விற்கிறாங்க. நாங்கள் வெறும் 250 கொடுத்துருக்கோம். கோயம்புத்தூர்னா கேரளா மாடலுங்களா? இது கேரளா மாடல் இல்லை ப்ரோ. இப்போ பசங்களுக்கு வந்து ஆ ஓகேவா, இதெல்லாம் வெறும் பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா 450 ரூபாய்க்கு வித்துட்டுருக்காங்க. இதுவும் ட்ரெண்டிங் ஐட்டம் தான். இது வெறும் 300 ரூபாய்க்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். 300 வார் டைப் மாதிரி. ஆமாம், வார் டைப் மாதிரி. இதுவும் பார்த்தீங்கன்னா 300 ரூபா தான். இது நிறைய கலர்ஸ் இருக்குது, நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்குது. ஆமாம், ஆல் சைசஸ் இருக்குது. இதில் பிளாக்கு இதெல்லாம் வரும் உங்களுக்கு ஐட்டம். இது வெறும் 300 தான். நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸ்லிப்பர்ஸ் இருக்குது, ஷூஸ் ஆகட்டும், வாட்சு, பெல்ட்டு, கேப்ஸு, மேக்ஸிமம் உங்களுக்கு பசங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி, யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன மாதிரிலாம் ட்ரெண்டிங்கில் இருக்கோ அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நான் போடுற கிளாஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது சூப்பராக இருக்குது. அந்த கிளாஸ் இங்கே வந்து இப்போ புதுசாக அதை கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாடலெலாம் வெளியே வாங்கினீங்கன்னா வந்து ஓவர் ப்ரைஸ் சொல்லுவாங்க, ஆனால் அந்த கிளாஸ் இங்கே ரொம்பவே கம்மியாக. எவ்வளோ ப்ரோ அந்த கிளாஸ்? அந்த கிளாஸ் வெறும் 250 வெளியே வாங்குற மாதிரி. 350 ஸ்டீல் ஸ்டீல் கிளாஸ் ஃபுல்லாக. இந்த கேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் 350 வெளியே வைக்கிறாங்க, நம்ம 250 கொடுத்துட்ருக்கோம். இங்கேருந்து பார்த்தேன், வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஆனால் இங்கே ஃபுல்லாக கஸ்டமர்ஸ் இருந்தாங்க. அந்த கஸ்டமர்ஸ்கிட்ட வந்து இவர் வந்து சூப்பராக பேசுகிறார். ஒருத்தர் வந்து புதுசாக வந்திருக்காருங்களாமா, அவருக்கு நிறைய மாடல் எடுத்து அவரை நிறைய ஷூஸ் வந்து இவரே சொல்லி போட சொல்லி, அதாவது இந்த இது வந்து ஒன்று மட்டும் போட்டு அவர் வந்து திருப்பி எடுத்து காட்டுறது சலிக்காமல் நிறைய மாடல் ஷூஸ் எல்லாமே அங்கேருந்து இங்கேருந்தாலும் எடுத்து அவர் நிறைய மாடல் ஷூஸ் போட்டு கொடுத்து கடைசியில் அவர் ஷூ வாங்கிட்டு போகிற வரைக்கும் அவர் சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து நிறைய ஷூ கடைக்கெலாம் போயிருந்தீங்க, பட் நல்ல ரெஸ்பான்ஸ் இல்லை, பட் உங்களுக்கு நான் வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க, அதனால் ஷூட் பண்ண முடியல, நான் நிறைய பிஸி இருந்தாலும் நான் ஷூட் பண்ண முடியல, அது நான் சொல்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆமாம், ரொம்பவே லேட் ஆயிடுச்சுனால நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கே நான் வந்துட்டேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10:30 இப்போ மணி. ஆனால் வந்து ஃபுல் பிஸியாக இருந்தார். இப்போ வந்து ஃப்ரீயான இவர் எல்லா ஐட்டமும் இருக்குது. நான் ஆக்சுவலாக நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் விசிட் வந்து மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்கள் நான் உங்கள் கஸ்டமராகவே நான் பார்க்க மாட்டேன் யாரையுமே. நீங்கள் வாங்க, ரெகுலராக வருவீங்க, எங்கிட்ட தான் வருவீங்க. நான் கொடுக்குற ரேட்டில் வேறு யாராலையும் கொடுக்கும்போது அதுக்கு நான் சேலஞ்ச். இது பார்த்தீங்கன்னா ஸ்லைட்ரு. இது வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பசங்க எல்லாம் போடுறது தான். இது வந்து இப்போ டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி ட்ரெண்டாக வந்திருக்கு. சோல் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இருக்குது, நம்மள்ட்ட மட்டும்தான் இருக்கும் இந்த ஐட்டம். ஓகே, குழந்தை ஐட்டம். இது வந்து 350 சொல்ல வேண்டாம்.
ஷூஸ் வந்து எல்லாமே இருக்கு. அது பச்சை இது என்ன மாடலுங்க? இது இது வந்து பார்த்தீங்கன்னா காட்ராய் மாடலு. இது வந்து கஸ்டமருக்கு நான் எப்போ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படி தான் நான் கொடுப்பேன். என்னென்னு கேட்டிங்கன்னா இது எப்பயுமே ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணலாம், ரஃப் யூஸ் பண்ணலாம், எப்போ போட்டாலும் போட்ட மாதிரி தான் இருக்கும். ரோல் பண்ணி தான் ரோல் மாதிரி தான் கொடுப்போம். ஓஹோ, என்ன கான்செப்ட் கேட்டீங்கன்னா நீங்கள் நடந்து 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 சோல் தான் ஓட்டையாம தவிர சோல் என்றைக்குமே கட் ஆகாது. மோல்டிங் சோல் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் தான். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, இப்போ ஒரு மாதிரி ஃபோல்டு பண்ணதை இப்போ நான் போட்டிருக்கேன். அது அது ஃபோல்டு பண்ணும்போது ஷூ மாதிரியே தெரியல, பட் நம்ம போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அது சொன்ன மாதிரி இதோட சோல் வந்துட்டு செம ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் எவ்வளோ வேணாலும் ஃப்ளெக்சிபிள் பண்ணி ஃப்ளெக்சிபிள் பண்ணிக்கலாம். நடக்கும்போது உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும், உங்களுக்கு போட்ட மாதிரியே தெரியாது. நீங்கள் எப்படி வீட்டுக்கு ஜோப்பில் வச்சுட்டு போய்க்கலாம், அப்படி ஜோப்பில் வச்சுட்டு போய்க்கலாம், வச்சுட்டு போய்க்கலாம். இந்த மாதிரி பசங்க ஃப்ரீக்காக போடுறதுக்கு மாதிரி டான்ஸு, இந்த மாதிரி கையில் போடுறது நிறையா நிறைய கலர்ஸ்லாம், நிறையா நிறைய மாடலில் வந்து பேண்ட் அதெல்லாம் இருக்குது. அது போய் இந்த மாதிரி செயின்லாம் பார்த்தீங்கன்னா நிறையாவே ஃபுல்லாக வச்சுருக்காரு. அதில் இந்த மாதிரி பாப் மல்லி சிம்பிள், இந்த மாதிரி பீஸ் சிம்பிள், இந்த மாதிரி ஒரு நாலு மாடல் மட்டும் எடுத்துருக்கேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாகவே வச்சுருக்காருங்க. அதாவது நீங்கள் மென்ஸ் இந்த மாதிரி மென்ஸுக்கு இந்த மாதிரி ஷூவு இந்த மாதிரிலாம் வாங்கணும்னு வந்துட்டாலே வந்துட்டு மேக்ஸிமம் நீங்கள் வரும்போது இதுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா இந்த ஷூவோட சேர்த்து இந்த கண்ணாடி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக்சரீஸ், இந்த மாதிரி மென்ஸ் ஆக்சரீஸ் டோட்டலாகவே வச்சுருக்காங்க. கேப்பு, இந்த மாதிரி செயின்ஸு, அப்புறம் இந்த கீச்சைனுக்கு வண்டிக்கு கீச்சைன் போகிற டேக்ஸு, அப்புறம் வாட்ச், இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது. இந்த மாதிரி வுட்லாண்டு பெல்ட், இந்த மாதிரி பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. வுட்லாண்டு மாடலு அது நிறைய பிராண்ட் இருக்கும். லிவிஸ் இருக்கும், டாமி இருக்கும், டீசல் இருக்கும், உங்களுக்கு வுட்லாண்ட் இருக்கும். உட்லாண்டி நாலஞ்சு மாடல்ஸ் வந்து இருக்குது. கேஷுவல் போடுற மாதிரி இருக்குது, ஃபார்மல் போடுற மாதிரி இருக்குது, ப்ரௌனு ப்ரௌனு டேனு எல்லா கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு. எவ்வளோ ப்ரைஸ் வருது? இது வெறும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 வுட்லாண்டு மாடல். வுட்லாண்டோட இது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பெல்ட் வந்து ஒரு லெதர் மாதிரி தான் இருக்குது, நல்லா இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாடி ஸ்ப்ரேவே அங்கே கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாடி ஸ்ப்ரே, வரும் சூப்பராக இருக்குது. இந்த இடம் இந்த இடத்துக்கு வந்து ஃபுல்லு கலர் கலர்ஃபுல்லான ஒரு ஃபீல் தான். மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி டேஸ்ட்டு நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான டேஸ்ட் இருக்கும். அப்படி பார்க்கும்போது எல்லா கலர்ஸ்லையுமே சிலவங்க வித்தியாசமாக போகணுன்னு ஆசைப்படுவாங்க, அந்த மாதிரியும் இருக்குது. சிலவங்க நார்மலாக தான் நான் எல்லோரும் போடுற மாதிரி நான் போட்டுக்கிறேங்க அப்படி சொன்னால் அந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா எப்படின்னா அப்பப்போ எந்தெந்த ட்ரெண்டிங்கில் எந்தெந்த மாடல் ஷூஸ் எல்லாம் வந்து இங்கே வருதோ அந்த மாதிரி ஷூஸ் தான் இவர் வந்து எடுத்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்காரு. எல்லாமே செலக்டட் பீஸ், சாய்ஸ்டு பீஸ் எல்லாமே கொண்டு வந்துருக்கிறாரு. எனக்கு பார்த்ததெல்லாம் ஓகே. இன்னும் நீ விசிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கடையை பற்றி தெரியும். இந்த கடை பேர் டக் அவுட் ஷூஸு. இது வந்து பிரகாசம் பஸ் ஸ்டாண்டில் உள்ள முன்னாடியே இருக்குது. இந்த காம்ப்ளெக்ஸ் பேர் ஹெச்ஆர் காம்ப்ளெக்ஸு. எல்லாமே வந்து உள்ளே வந்தீங்கன்னே வந்து இந்த கடையோட போர்டு எல்லாமே ஃப்ரண்ட்டில் வச்சுருப்பாங்க. நீங்கள் டக் அவுட் ஷூஸ் அப்படினாலே வந்து இங்கே மோடி கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஒட்டன் விசிட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நீங்கள் வந்து பர்ச்சேசிங் பண்ணிட்டு போவீங்க. அந்த அளவுக்கு வந்து பிரம்மாண்டமான ஒரு ஷோரூம் இது. மேக்ஸிமம் வந்து இவர் தான் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணார். இவர் பேர் ஆஷிக் அலி. இவருடைய வாட்ஸ்அப் நம்பரு, இந்த கடை அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துட்றேன், செக் பண்ணி பாருங்கள். கரெக்ட், கண்டிப்பாக எக்ஸ்ட்ரூ வ்ளாக்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, விசிட் பண்ணி பாருங்க. யூடியூப் மூலியமா எஸ்டூ பாக்ஸ்ல வந்தீங்க அப்படின்னா இவர் ஆஃபர் தருவாரு. அதாவது ஏதாவது ஒரு நாலஞ்சு ஷூ எடுத்தீங்க அப்படின்னா வந்து கம்மி பண்ணி தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தருவீங்கல்ல? கண்டிப்பா 50% கொடுத்தோம் கொடுத்துருவாரு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.